குற்றால அருவியில் குளித்துக் கொண்டிருந்த 5 வயது சிறுமி நீரில் இழுத்து செல்லப்பட்ட நிலையில் தடாகம் அருகே சிறு காயங்களுடன் மீட்கப்பட்டார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரஞ்சித்திடம் பெறலாம். ரஞ்சித், குற்றாலம் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த அந்த சிறுமி அந்த மீட்கப்பட்ட சம்பவங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபால். அதாவது, தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடந்த 3 தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக குற்றாலம் மெயின் அருவிகளிலும் சிற்றருவிகளிலும் கடந்த 3 நாட்களாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக நேற்று மழையின் தாக்கம் சற்று குறைந்த சூழலில் குற்றாலம் மெயின் அருவியும் சிற்றருவியும் தவிர மற்ற அருவிகளான 5 அருவி, புளியருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கிய நிலையில் இன்று குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்தது. இந்த நிலையில் குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தற்போது சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் ஆனந்த குளியல் இட்டு வரும் சூழலில் பழைய குற்றாலம் அருவியில் தனது தாயுடன் குளித்துக் கொண்டிருந்த கோவை பகுதியை சேர்ந்த 5 வயது சிறுமி ஒருவர் அருவியின் நீரில் இழுத்து செல்லப்பட்டு தடாகம் அருகே உள்ள 50 அடி ஆற்றில் விழுந்துள்ளார். இதை பார்த்த சுற்றுலா பயணிகள் மற்றும் அங்கு இருந்த கடைக்காரர்கள் உடனே ஆற்று பகுதியில் குதித்து சிறுமியை சில போராட்டங்களுக்கு பிறகு மீட்டனர். தற்போது அந்த சிறுமிக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டுள்ள சூழலில் 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் தற்போது அந்த சிறுமியானது தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். மேலும் அந்த சிறுமி யார் என்பது குறித்து குற்றாலம் போலீசார் விசாரணை நடத்திய போது அந்த சிறுமி கோவையை சேர்ந்த அபி என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் 3 நாட்களுக்கு பிறகு நேற்றும் இன்றும் குற்றாலம் அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்ட சூழலில் தற்போது நடந்த இந்த விபத்து சுற்றுலா பயணிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது கோபால். ரஞ்சித், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.